ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் இந்த சப்ஜெக்ட்டில் வந்து எப்படி ஈஸியாக மார்க் வாங்குறது எப்படி பாஸ் ஆகுறது எப்படி ஹை ஸ்கோர் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ இப்போ எப்படி ஹை ஸ்கோர் இது ஜென்ரலாக எழுதுனாலே இதில் ஈஸியாக பாஸ் வாங்கலாம் எப்படி ஹை ஸ்கோர் வாங்கணும்னா ஒவ்வொரு கொஷின் எழுதுனதுக்கப்புறம் கீழே வந்து சம்ப்ரா ப்ராசஸ் பிளானிங்கை பற்றி எழுதலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன டயக்ராம் எப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறோம் ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு டயக்ராம் அந்த மாதிரி போட்டோம்னா இதில் ஈஸியாக ஹை ஸ்கோர் வாங்கலாம் மொத்தம் அதில் ஒரு அஞ்சு யூனிட் இருக்குது அதில் ஃபஸ்ட் யூனிட் நேம் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் பிளானிங் இதில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து ஒரு மூணு கொஷின் படித்தா இதில் வந்து ஒரு கொஷின் கம்பல்சரி அட்டன் பண்ணலாம் அது என்னென்ன கொஸ்டின்னா ப்ராசஸ் பிளானிங் ஆக்டிவிட்டீஸ் கேப் ஃபேக்டெஸ்டிங் மிஷின் செலெக்ஷன் இந்த எல்லா வருஷமும் இந்த மூணு கொஸ்டின்லேருந்து ரெண்டு கொஷின் கேட்டுக்காங்க அதுலேருந்து நீங்கள் ஈ ஜா ஈஸியாக ஒரு கொஷின் வந்து எழுதிடலாம் அடுத்த ரெண்டாவது யூனிட் வந்து ப்ராசஸ் பிளானிங் ஆக்டிவிட்டீஸ் இதில் வந்து நாலே நாலு தேரி தான் இருக்குது இதுவும் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு எழுதினோம்னா ஈஸியாக நம்ம எக்ஸாம் எழுதிடலாம் இது வந்து ஜிக்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்ஸஸ் ரெண்டாவது கொஸ்டின் வந்து குவாலிட்டி ஆஃப் டீக்கியம் மூணாவது கொஸ்டின் வந்து பிரேக் ஈவ் அண்ட் அனாலிசிஸ் நாலாவது கொஷின் வந்து ப்ராசஸ் பெராமீட்டர்ஸ் இந்த நாலு கொஸ்டின் படித்தோம்னா கம்பல்சரி இதுலேருந்தே ரெண்டு கொஸ்டின் வந்துடும் அதுலேருந்து ஒரு கொஷின் நம்ம நீட்டாக எழுதிடலாம் மூணாவது யூனிட் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் காஸ்ட் எஸ்டிமேஷன் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா செமஸ்டரும் ஒரு கொஸ்டின் ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க இல்லாட்டி ரெண்டுமே கொஸ்டினாகவே கேட்டு ரெண்டு தீரியாகவே கேட்டுருவாங்க அதனால் இப்போ வந்து நம்ம வந்து தீரியிலே கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும் அதனால வந்து நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஈஸியாக எழுதிடலாம் காஸ்ட் எஸ்டிமேஷன் டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஸ்டிமேட்ஸ் அண்ட் காஸ்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் எலமெண்ட் ஆஃப் காஸ்ட்ன்னு ஆறு கொஸ்டின் இருக்குது நீங்கள் என்ன இது ஆறு கொஸ்டின் இருக்குன்னு எதுவும் பேனிக் ஆகிக்காதீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு காஸ்ட் எஸ்டிமேட்டிங் இந்த ஒரு கொஷின் படித்தாலே இந்த ஒரு கொஷினில் இவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாலே இம் அஞ்சு கொஷின் ஈஸியாக எழுதிடலாம் அடுத்து வந்து யூனிட் ஃபோர் இதுவும் வந்து தேர்ட் யூனிட் மாதிரியே ஒரு தியரி ஒரு சம்மு வந்து ஒரு ப்ராப்ளம் ஒரு சம்மு கேட்பாங்க இல்லாட்டி ரெண்டுமே தியரியாக கேட்பாங்க எப்படின்னா ஃபோ தியரி என்னென்னா ஃபோர்ஜிங் வெல்டிங் அலவன்ஸ் அதே தான் சம்முலையும் ஃபோர்ஜிங் வெல்டிங் அலோவன்ஸ் கேட்பாங்க அதனால் நீங்கள் வந்து தீரியையை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஈஸியாக படிக்கலாம் ஆனால் சம்மு இதில் கொஞ்சம் ஈஸி தான் தேர்ட் யூனிட் மாதிரி குழப்பாது ஃபோர்த் யூனிட்டில் வந்து சம்மு கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இல்லாட்டி தீரியையை கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா சம்மு வந்து ஏதாச்சும் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் நமக்கு மார்க் போட மாட்டாங்க அதனால் நம்ம வந்து தீரையை கான்சன்ட்ரேட் பண்ணி ஈஸியாக மார்க் இங்கெல்லாம் ஃபிஃப்த் யூனிட் வந்து மிஷின் டைம் கால்குலேஷன் இந்த யூனிட்டை வரையும் கம்பல்சரி எல்லா செமஸ்டருமே ரெண்டு ப்ராப்ளம் கேட்பாங்க ரெண்டுமே ப்ராப்ளமாக இருக்கும் ஏ ஏ ஃபிஃப்டீன் ஏ ஃபிஃப்டீன் பி ஸோ வந்து நம்ம சம்மு கான்சன்ட்ரேட் பண்ணும்போது மூணு இருக்குது மூணு மெத்தட் இருக்குது சேப்பிங் மில்லிங் கிரைண்டிங் இதிலேருந்து ஏதாச்சும் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் ரெண்டு படிச்சுக்கலாம் சேப்பிங் மில்லிங் இல்லாட்டி மில்லிங் கிரைண்டிங் இல்லாட்டி சேப்பிங் மில்லிங்னு நம்மளே பிரித்து படிச்சுக்கிட்டு இதில் வாங்கலாம் இப்போ வந்து ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து பெரிய இதுதான் கிடையாது ஈஸியாக மார்க்குவாங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் என்னுடைய ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ